ஒரு கிராமத்துல ஒரு பாட்டி தனியா வாழ்ந்து வந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப வயசானதுனால அவங்களால எந்த வேலையும் செய்ய முடியல. எனக்கு ரொம்ப வயசாயிட்டே போகுது. இப்படியே நான் இன்னும் எவ்வளவு நாள் இருக்க போறேன்னு தெரியல. ஒரு முறை நம்ம பொண்ண போய் பார்த்துட்டு வந்தா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கும். சரி, நாளைக்கே நம்ம கிளம்பிடலாம். பாட்டி காட்டுக்குள்ள நடந்து போனாங்க. காட்டுக்குள்ள இருக்கிற ஆபத்தை நினைச்சு என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டே போனாங்க. அப்ப திடீர்னு ஒரு குரல் கேட்டு திரும்பினாங்க. அங்க பார்த்தா ஒரு ஓநாய் முன்னாடி வந்து நின்னுது. ஏ பாட்டி, நில்லு, எங்க வேக வேகமா போயிட்டு இருக்க? நான் ரொம்ப பசியோட இருக்க, இப்பவே நான் உன்னை சாப்பிட போறேன். ஏ ஓனாயே, இப்ப நீ என்ன சாப்பிட்டா வெறும் எலும்பும் தோலும் தான் இருக்கும். நான் என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரேன். அங்க போய் நல்லா சாப்பிட்டு ரத்தமும் சதையுமா வந்ததுக்கு அப்புறம் நீ சாப்பிடு. சரி, அதுவும் சரிதான். நீ சீக்கிரம் போயிட்டு வந்துடு, நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன். தப்பிச்சோம் பிழைச்சோம்னு பாட்டி சீக்கிரமா காட்டுக்குள்ள நடந்து போனாங்க. அதுக்குள்ள இன்னொரு ஆபத்து பாட்டிக்கு காத்திருந்தது. ஆஹா, வா பாட்டி வா, நல்ல பசியோட இருக்கிற எனக்கு நல்ல தீனி கிடைச்சிடுச்சு. இப்பவே நான் உன்னை கொண்டு உன் ரத்தத்தை குடிக்க போறேன். கொஞ்சம் பொறுங்க சிங்கராஜாவே, இப்ப நீங்க என்ன கொன்னீங்கன்னா வெறும் எலும்பும் தோலும் தான் கிடைக்கும். நான் என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நிறைய ரத்தமும் சதையுமா இருப்பேன். அப்ப நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னா தான் உங்க பசி அடங்கும். சரி பாட்டி, அதுவும் சரிதான். ஆனா என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. சரி பாட்டி, போயிட்டு வா, நான் உன்னை அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். ஒரு வழியா பாட்டி சிங்கத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கும் போதே பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டாங்க. ஏ பாட்டி நில்லு, இப்ப நான் ஒரே விழுங்குல உன்னை விழுங்க போற, அவ்வளோ பசியோட இருக்க. வேண்டாம் பாம்பே, இப்ப நீ என்ன சாப்பிட்டீனா என்னுடைய எலும்புகள் எல்லாம் உன் தொண்டைய கிழிச்சிடும். நான் என் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு நல்லா குண்டா வரும்போது நீ என்ன விழுங்கினா நான் ஈஸியா வயிற்றுக்குள்ள போயிடுவேன். சரி பாட்டி, போயிட்டு வா, நான் உனக்காக காத்திருப்பேன். ஒரு வழியா பாட்டி காட்டை தாண்டி ஊருக்குள்ள வந்துட்டாங்க. தன்னோட பொண்ணோட வீட்டுக்கும் போய் சேர்ந்துட்டாங்க. ரொம்ப நாள் கழிச்சு அம்மாவை பார்த்ததும் பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ பாட்டிக்கு வயிறார எல்லா பலகாரங்களையும் செஞ்சு போட்டாங்க. பாட்டியும் நல்லா சாப்பிட்டு தெம்பாயிட்டாங்க. சரி, இனி ஊருக்கு போகலான்னு முடிவு பண்ணினாங்க. பாட்டி காட்டுக்குள்ளே இருக்கிற ஆபத்துக்களை தன்னோட பொண்ணுக்கிட்ட சொன்னாங்க. எனக்கு ஒரு பானை மட்டும் கொடுங்க, நான் பத்திரமா போய்க்குவேன்னு சொன்னாங்க. அவங்க பொண்ணும் அவரோட கணவரும் தரமான பானையா பாட்டிக்கு செஞ்சு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணினாங்க. பானைக்குள்ள பாட்டிய உட்கார வச்சு அவங்கள காட்டுக்குள்ள அனுப்புனாங்க. பாட்டி பத்திரமா பானைக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. இருந்தாலும் பயந்துக்கிட்டே காட்டுக்குள்ள போனாங்க. திடீர்னு அவங்க முன்னாடி பெரிய பாம்பு வந்தது. ஏ பானையே, நீ எங்கிருந்து வர? நீ வர்ற வழியில எங்காவது ஒரு வயசான பாட்டிய பாத்தியா? நான் ரொம்ப தூரத்துல இருந்து வரேன். நான் வர்ற வழியில யாரையுமே பார்க்கல. அப்படி யாரையாவது பார்த்தா நான் கண்டிப்பா உன்கிட்ட வந்து சொல்றேன். அப்படி சொல்லிட்டு பானை காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சது. அப்ப சிங்கராஜா வந்தது. ஏ பானையே, நீ வர்ற வழியில ஒரு வயசான பாட்டிய பாத்தியா? ஆமாம் சிங்கராஜாவே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய பாம்பு பாட்டிய பிடிச்சு வச்சிருந்தது. நீங்க அங்க போய் பாருங்க. உடனே சிங்கம் கோபத்தோட பாம்பு கிட்ட போச்சு. சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லி தப்பிச்ச பானை ஓனாய் கிட்ட மாட்டிக்கிச்சு. ஏ பானையே, இந்த வழியா ஒரு பாட்டிய பாத்தியா? ஆமா ஆமா, நான் பார்த்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு சிங்கம் பாட்டிய சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அந்த பாட்டி நான் ஓனாய் கிட்ட போகணும், என்ன விட்டுடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பானை மேல குள்ள நரிக்கு நம்பிக்கை வரல. ஏ பானையே, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல, பொய் சொல்றேன்னு நினைக்கிறேன். இப்பவே நான் உன்னை உடைக்கிறேன் பாரு. உடனே பானை அழ ஆரம்பிச்சிடுச்சு. தயவு செஞ்சு என்னை எதுவும் பண்ணிடாதீங்க, எனக்கு எதுவும் தெரியாது. பானை அழறத பார்த்துட்டு பாட்டி பானைக்குள்ள இருந்து வெளியே வந்தாங்க.
பாட்டிய பார்த்த ஓனாய், ஏ கிழவி, என்னை ஏமாத்தலான்னு நினைச்சியா? இப்பவே நான் உன்னை சாப்பிடுறேன் பாருன்னு பாட்டி மேல பாஞ்சுது. உடனே பாட்டி பக்கத்துல இருந்து பானைய தூக்கி நரியோட தலையில கவித்திட்டு வேக வேகமா காட்டுல இருந்து கிளம்பினாங்க. நரி பானை தலையோட அங்கேயும் இங்கேயும் காட்டுக்குள்ள அலைஞ்சது. ஒரு வழியா புத்திசாலி பாட்டி நரிக்கிட்ட இருந்தும் தப்பிச்சு பாதுகாப்பா வீட்டுக்கு போயிட்டாங்க.